ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தயிர் வடை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தயிர் வடை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு நான் இந்த மாதிரி பச்சை மிளகாயும் உப்பும் போட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நான் அரைச்சின்ட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாவை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி, கொஞ்சம் இஞ்சியை வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவோடு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த தயிர் வடைக்கு தயிரில் சேர்க்கறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் ஆல்ரெடி இதுலேயும் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் இஞ்சி, இதை வந்து நம்ம நைஸாக விழுதாக அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வடையாக போட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகு விருப்பப்பட்டால் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தயிர் வச்சுருக்கேங்க, அதில் நம்ம வந்து இதை பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து சர்க்கரை ஒரு ஃப்ளேவருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வடை மாவை வந்து நான் வடையாக தட்டிட்டேன். நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 வாக்காடு வெந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணியை வந்து சுட வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் இதில் போட்டுட்டு ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரில் காட்டலாம். பாருங்கள், இப்போ தண்ணியில் போட்டேன். இப்போ தண்ணியிலேருந்து இதை நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இதை மேலே கொஞ்சமாக விட்டுக்கலாம். அல்லது டிப் பண்ணாலும் ஓகே தான். ரொம்ப ஊறிட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பரட்டிட்டு இதை காமிக்கிறேன். பாருங்க, நம்மளோட சூப்பரான தயிர் வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வெங்காயம் வச்சுக்கலாம், காராப்பூந்தி போட்டுக்கலாம், எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட பூந்தி இல்லாததுனால நான் வெறும் ஆனியன் மட்டும் இதுக்கு மேலே வைக்கிறேன். நார்மலாக வடை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தயிர் வடை சாப்பிட்டிங்கன்னா சம்மருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.